Hi friends, நாங்க இந்த வீடியோல என்ன படிக்க போறோம்னு பார்த்தோம்னா மாடியூலஸ் ஃபங்ஷன் அதாவது மற்ற சார்பு பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க ஃபங்ஷன்ல வீடியோ பத்தியும் நாங்க செய்துதோம். அத பார்க்கறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் கொடுத்திருக்கோம். அதுல இருந்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரி இப்போ நாங்க படிக்க போறது என்னன்னு பார்த்தோம்னா மற்ற சார்பு அதாவது சார்புல ஒரு வகை அதாவது சார்புன்னா நமக்கு தெரியும் x க்கு y க்கு மான ஒரு தொடர்பு வந்து தர போறாங்க. அதுதான் என்ன சொல்லப் போறாங்கன்னா அதுல ஒரு தொடர்பு வந்து மற்ற சார்புன்னு வெச்சிருக்கோம். சரி இது மற்ற சார்புல என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு டிஃபைன் வேரியபிள் இருக்கிற மாதிரி வெச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் என்று குறிப்பிடப்படுறது என்னன்னா எக்ஸ் வந்து ஆர்னு சொல்றது ரியல் நம்பர் ஒரு மெய்யன் மெய்யன் கற்பனையில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி இப்போ பார்த்தோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் என்று தரப்பட்டிருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோட் ஆஃப் எக்ஸ் செவன் இந்த மட்டை குறிக்கிறதுக்கு இவ்வாறு தான் மோட் ஆஃப் எக்ஸ் என்று குறிப்பிட போகிறோம். ஸோ மோட் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா எக்ஸ் இவ்வாறு குறிப்பிடப்படும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரம் குழப்பலாம். ஆனால் இது உலகினா விலகுவார்னு வரப்போகுது. அதாவது நீங்கள் எக்ஸை வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கோங்க எக்ஸுக்குள்ளே நீங்கள் எந்த நம்பரை போட்டாலும் மட்டை நீங்கள் பயன்படுத்திங்களா அதாவது வேற ஒரு குறியீட்டை பயன்படுத்திங்களா இதை தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் மோட் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் வந்து ஒரு சார்பில் இதை வந்து மோட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம் மோட் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். அதாவது நீங்கள் இதுக்குள்ளே எந்த நம்பரை போட்டிங்களா ரியல் நம்பராக இருந்து எந்த நம்பரை போட்டிங்களா வரும்போது என்ன நடக்க போகுதுங்க இதை வந்து எவ்வாறு சொல்லுவோங்க. இப்போ உதாரணமாக இதில் மைனஸ் டூவை நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன வரப்போ இங்கே ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ இப்படி ப்ளஸ் டூ இருந்துச்சுன்னா இதையும் என்ன செய்ய முடியும் ப்ளஸ் டூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னவா இருக்குதுன்னா இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு தொடையை நாங்கள் எடுக்கிறோம் இதில் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் இது வைன்னு எடுக்கிறோம். இதில் வந்து நான் ஏற்கனவே தொடையாக இருக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துருந்தோம் இவ்வாறு இருக்குன்னு இருப்போம் இவ்வாறு தொடைகள் இருக்குது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எக்ஸில் இருக்கிற மூலங்கள் வையில் இருக்கிற யாதையும் ஒரே ஒரு மூலத்தோடு தான் தொடர்பில் இருக்கலாம். ஆனால் வையில் இருக்கிற ஒரு மூலகம் எக்ஸில் இருக்கிற எத்தனை மூலத்தோடையும் தொடர்பில் இருக்கலாம் அதை தான் நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ரெண்டு பார்த்திங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு இதோடையும் கனெக்ட் ஆகிருக்குது இந்த ரெண்டு தான் இந்த மைனஸ் ரெண்டோடையும் கனெக்ட் ஆகிருக்குது அதாவது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் என்ன நடந்திருக்கு எக்ஸில் இருக்கிற ரெண்டு மூலத்தோடு வையில் இருக்க ஒரு மூலகம் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் வையில் இருக்க அதே மாதிரி எக்ஸில் இருக்கிற ரெண்டு மூலகங்கள் சாரி எக்ஸில் இருக்க ஒரு மூலகம் வையில் இருக்கிற ரெண்டு மூலத்துக்கு கனெக்ட் ஆக இல்லாது இந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து முக்கியமான கனெக்ஷன். ஆனால் வயசில் இருக்கிற ஒரு மூலகம் எக்ஸில் இருக்க எத்தனை மூலத்துடன் கனெக்ஷன் இருக்கலாம். அதாவது இந்த மோட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் மைனஸ் டூவும் டூக்கு தான் கனெக்ட் ஆகுது ப்ளஸ் டூ டூக்கு தான் கனெக்ட் ஆக போகுது. இதை நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா மாடியூலஸ் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நாங்கள் என்ன டினோட் பண்ணியிருக்கோம்னா இதில் வேல்யூ வந்து என்னவா இருக்குமா எக்ஸின் பெருமானம் வந்து எப்பயுமே எக்ஸ் கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா மோட் ஆஃப் எக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுன்னு ஒரு பெருமானத்தை எடுக்கிறேன் எக்ஸ் வந்து ரெண்டுன்னு எடுக்கிறேன். சரி ரெண்டு வந்து எங்களுக்கு தெரியும் கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ எக்ஸ் வந்து ரெண்டாக இருந்துச்சுன்னா இந்த மோட் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்னா மோட் ஆஃப் எக்ஸ் எதாக்கு சமனாக இருக்கும்னா ரெண்டுக்கு சமனாக இருக்கும் எக்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. அதாவது மோட் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு ஜீரோ உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் நான் ஜீரோ போடுறேன். ஸோ இந்த கேட்டகரி தான் வரப்போகுது. அவை பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. ஸோ மோட் ஆஃப் எக்ஸ் வந்து எதுக்கு சமனாக இருக்கும் ஜீரோக்கு சமனாக இருக்கும். சரி இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம்டா மைனஸ் ரெண்டுன்னு போடுவோம். ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்களா சாரி இந்த கேட்டகரியில் பார்த்தீங்களா மைனஸ் ரெண்டுனா இந்த கேட்டகரிக்கு வரப்போகுது இந்த கேட்டகரிக்கு வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன வரப்போ போகுது இப்போ மைனஸ் ரெண்டை போட்டுட்டா மோட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது மைனஸ் எக்ஸ். அதாவது இப்போ நான் போட்டது மைனஸ் ரெண்டு தான் போட்டுருக்கேன் எதுக்கு பதில் எக்ஸ் வந்து மைனஸ் ரெண்டாக இருந்துச்சுன்றால் அதாவது மோட் ஆஃப் மைனஸ் ரெண்டு வந்துச்சுன்றா இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு வந்து கிரியேட் லெஸ் தேன் ஜீரோ. ஸோ இந்த கேட்டகரி தான் போட போகிறேன் அதாவது மோட் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸுக்கு சமன். ஸோ இப்போ பார்த்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக தான் என்ன போட்டிருக்கேன் நான் மைனஸ் டூ. ஸோ இவ்வாறு போட்டிங்கன்னா என்ன விட ப்ளஸ் டூ. அதாவது நீங்கள் எந்த பெருமாணத்தை போட்டாலும் எக்ஸ் வந்து கிரேட்டர் தானே ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இந்த இடத்துல என்னவாக இருக்கணும் ப்ளஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ இருந்தாலும் இந்த இடத்துல மோட் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ளஸ் தான் வரணும். அதுக்காக தான் இவ்வாறு ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்க சில நேரம் குழப்பதாக இருக்கும் இதில் ஒன்றுமே பேச சொல்லல. அதாவது எக்ஸ் வந்து எக்ஸ் என்ன பெருமானம் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன பயன்படுத்த போகிறோம் எக்ஸ் மோட் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு சமனாக இருக்குமா எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சுடா அதாவது மைனஸ் த்ரீயாக இருந்துச்சுன்னா மோட் ஆஃப் எக்ஸ் எதுக்கு சமனாக இருக்குமா மைனஸ் இன்டூ மைனஸ் த்ரீ அதாவது ப்ளஸ் லெவலாக இருக்குது. அதை மட்டும்தான் இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது தொடர்பாக கொஞ்சம் கேள்விகளை இப்போ செய்து பார்ப்போம். சரி இப்போ பார்ப்போம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் செவன் மோட் ஆஃப் எக்ஸ்னு தரப்பட்டிருக்கான். அதாவது வை செவன் மோட் ஆஃப் எக்ஸ் வை செவன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதுகிற மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது வை செவன் மோட் ஆஃப் எக்ஸ்ன்னு தரப்பட்டிருக்குது. வைக்கு பதிலாக நான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இப்போ என்ன கேட்டிருக்குன்னா சார்பு எக்ஃபினை வரைய சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு கிராஃப் ஒன்று கீழ்விட்டா எக்ஸ் மாற மாற. இப்போ முதலாவது உங்களுக்கு கீற முதல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய கோணம்
டொமைனும் ரேஞ்சும். சரி, இதில் தொடக்கம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை சொல்கிறேன், நான் என்னென்ன டொமைன் என்ன, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டொமைன் எக்ஸ் எடுக்கக்கூடிய பெருமானங்கள். நாங்கள் இதை டிஃபைன் பண்ணும்போது, மோட் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆர் ஆக போகுது. அதாவது மெய்யன் எந்த மெய்யனாக இருந்தாலும் இந்த எக்ஸால் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொமைனை நாங்கள் குறிப்பிட்டோம்னா என்ன இருக்க போகுது, டொமைனை நீங்கள் எப்போ இருப்போம்னா டி ஆஃப் எக்ஸ் செவன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் என்று குறிக்கலாம். இது வந்து ரேஞ்ச் குடிக்க தேவையில்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு தெரியும் முழு எண்களையும் இதை எடுக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னா இதை குடிச்சு காட்டலாம், தப்பு இல்லை. மைனஸ் முடிவிலி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி கொடுக்கப்படுறது ஒரு நம்பர் இல்லை, அதை மிகப்பெரிய பெரும் என்ற அளவுக்கு நீங்கள் எந்த பெருமாணத்தையும் எடுக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு குறியீடு தான் குறிப்பிடுறோம். அது ஒரு நம்பர் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, இப்போ பார்ப்போம். இதை வந்து நாங்கள் வேறு இன்னொரு தொடை குறியீடு படிச்சிருந்தோம். அந்த பதிலத்தில் எப்படி கொடுக்குறேன்டா, உங்களுக்கு தெரியும் மைனஸ் முடிவுலேயே ஒரு நம்பர் இல்லை, அவள் என்ன செய்வோம்னா இவ்வாறு தான் ப்ராக்கெட் போடுவோம். அதாவது இவ்வாறு நான் வளைந்த ப்ராக்கெட் போட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி, அதே மாதிரி இது மட்டும் போக போகுது இன்ஃபினிட்டி மட்டும் போகும். ஆகவே இதுவும் வந்து என்ன வரப்போகுது, வளைந்தது. காரணம் என்னென்னா இது ஒரு நம்பர் இல்லை, அந்த நம்பர்லேருந்துன்னு நாங்கள் சொல்லலை. அது நாங்கள் சொன்னோம் போன வீடியோவில், இவ்வாறு இருந்துச்சுன்னா ஐந்திலும் குறைவானதுன்னு சொல்லலாம்னு சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல முடிவிலியிலும் குறைவானதுன்னு சொல்லலை, ஏன்னா முடிவிலி ஒரு நம்பராக இல்லை. ஸோ என்ன செய்ய போகிறோம்டா, முடிவில் ஒரு மெய்யன் இல்லாதனால நாங்கள் அவ்வாறு குறிப்பிட இல்லாது. ஸோ இவ்வாறு வளைந்த பிராக்கெட்ல போட்டு இதில் பக்கத்தில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டாட்டியும் பிரச்சனை இல்லை. இல்லை இவ்வாறு குடித்தீங்களா தெரியும், இது பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்க போகுது. சரி, இப்போ நான் டொமைனை கண்டேன், டி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த நான் ஏன் செய்யப்படுறேன்னா இந்த குறியீதை மட்டும் சொல்லித்தரேன். ஆனால் இதை வந்து நீங்கள் எழுதின இதை எழுதினாலும் பிள்ளைண்டி இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை இவ்வளோத்தையும் தனியாக எழுதக்கூடாது, இதை எழுதுறேன்டா, இந்த தொடை குறியீட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது இவ்வாறு எழுதி X belongs to R, அதோட இந்த ரேஞ்சு இவ்வாறு தான் கொடுக்கப்பட வேண்டும். இதை மட்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் தனியாக எழுதினா கட்டாயம் அப்படின்னா கட்டாயமே இதை வந்து நீங்கள் தொடை குறியீட்டில் கொடுக்கணும், இதை வந்து நீங்கள் இவ்வாறு கொடுத்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது, இந்த மெதடை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த மெதட் நீங்கள் ஃபைனல் மட்டும் ரெண்டில் ஒரு மெதட் மட்டும்தான் உங்கள்ட்ட கேட்பான். கட்டாயம் அவன் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ரேஞ்சை மட்டும் கொடுக்க தெரிஞ்சுதான் காணும். விரும்பினதையும் எதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இயலாக படிக்கும்போது நான் இதை தான் பயன்படுத்தினேன். நான் ஃபஸ்ட்டு இதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு, ஸோ இதை பயன்படுத்தினேன். சில பேர் இது இதே ஈஸியாக இருந்தால் இதை பயன்படுத்துங்க, தப்பே இல்லை. சரி, இப்போ வாங்க நாங்கள் அந்த கேள்வி முதலாவது கேள்வியில் கேட்கப்பட்டது இப்போ டொமைனை கண்டுட்டோம். இப்போ அடுத்தது நாங்கள் ரேஞ்சை பார்க்கணும். ரேஞ்சு ஏற்கனவே தெரியும், அதாவது வை எடுக்கக்கூடிய பெருமானங்கள். சரி, இந்த வை வந்து என்னென்ன பெருமானங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸுக்கு பதிலாக நான் எந்த பெருமானத்தை போட்டாலும் வை வந்து கட்டாயமாக நேரங்கள் தான் வரப்போகுது. இது வந்து நாங்கள் ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸுக்கு பதிலாக ஜீரோவை போட்டோம்னாவும் தெரியும் வை வந்து ஜீரோவாக இருக்க போகுது. ஆகவே நீங்கள் இதில் என்னவாக இருக்க போகுது, எப்பயுமே கட்டாயமாக மோட் ஆஃப் ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்க போகுது, மோட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரேஞ்ச் என்னவாக இருக்க போகுது, அதாவது வை எடுக்க கூடிய பெருமானம் ஜீரோ இல்லாட்டி அதை விட கூட, ஜீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி அதை விட கூடவாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்யலாம், எவ்வாறு குறிக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி அதை விட கூட, ஆகவே முடிவிலின்னு குறிக்கிறேன். முடிவில் இவ்வாறு வளைந்ததை கொடுக்கணும், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஜீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி அதை விட கூடவாக இருக்கலாம், அதோட இதில் தேவையில்லை. ஆனால் நான் எழுதுகிறேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆ. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எழுதிட்டீங்களா, இவ்வளோத்தையும் கொடுத்தாவே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிது. இவ்வளோ தான் கேட்பாங்க, உங்களை ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறேன்னா டொமைன் கேட்பேன். அடுத்த ரேஞ்ச் வைஸ் அவன் மோட் ஆஃப் எக்ஸ்ன்ற டொமைன் ஆர்ச்சியையும் வீச்சையும் தருங்க. ஆர்ச்சின்னு சொல்கிறது டொமைன், ரேஞ்சுன்னு சொல்கிறது வீச்சஸ் ஆஃப் டிஎஃப்எஃப்ம் ஆர் ஆஃப் எஃப்ம் கேட்பான். இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்பான். இது வந்து வேறு சார்பிலையும் கேட்கலாம், அந்த சார்பிலையும் நாங்கள் கொஷின்ஸில் செய்து பார்ப்போம். சரி, இப்போ கேட்கப்பட்ட கேள்வினா வரைவு கீறி குறித்து காட்டுக. சரி, இப்போ எங்களுக்கு தெரியும் இதில் நாங்கள் வரைவு கீறினோம்னா எக்ஸ் மாற மாற இந்த மோட் ஆஃப் எக்ஸ் மாற போகுது. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வரைபை கிரி பாருங்க. சரி, இப்போ பார்ப்போம் எவ்வாறு நீங்கள் கிரிக்கணும். இதில் ஜீரோ இருக்கும்போது ஜீரோ தான் இருக்கும்போது எக்ஸ் ஒன்னாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் ஒன்னாக இருக்க போகுது, எக்ஸ் டூவாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் டூ. ஸோ இவ்வாறு ஒரு கிராஃப் வந்து இவ்வாறு ஒரு கிராஃப் இவ்வாறு ஒரு கிராஃப். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன்னாக இருக்கும்போது என்ன நடந்திருக்கும், அப்பையும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸாக வந்திருக்கும். ஸோ இதுவும் இவ்வாறு வந்திருக்கு. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரேஞ்ச் ஆஃப் எஃப்ன்ற எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது வை எடுக்கக்கூடிய பெருமானங்கள் ஜீரோவும் இல்லாட்டி ஜீரோ விட கூட. ஆகவே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்திருக்கு இல்லாட்டி இஞ்சி வந்த பெருமானம் இதுதான் வை ஆச்சு. ஸோ வை பெருமானம் பார்த்தீங்கன்னா ஜீரோ விட முடிவில் மட்டும் போயிட்டே இருக்கும், இந்த கிராஃப் அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்க போகுது. அதே மாதிரி டொமைன் பார்த்துருந்தோம், டொமைன் ரேஞ்ச் பார்த்தோம்னா டொமைனை பார்த்துருந்தோம், எக்ஸ் வந்து இவ்வாறு எக்ஸ்ன பெருமானம் இந்த பக்கத்தில் தான் பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து போகும், இந்த கிராஃபும் தொடர்ந்து போகும். அதே மாதிரி மைனஸ்லேயும் இது தொடர்ந்து போக போகுது. ஸோ எக்ஸ்ன ரேஞ்சில் டொமைன் ரேம் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் காரணம் இருக்குது. இது கிராஃபில் நீங்கள் பார்க்கலாம், இந்த வீச்சை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வியை செய்து பார்ப்போம். மொட் தொடர்பாக அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம்.
சரி, இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் செவன் மோட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு தரப்பட்டு இருக்கு. சரி, இப்போ இதில் முதலாக கேள்வி கேட்டாங்க, இதில் கிராஃபுக்கு சொல்லி. சரி, கிராஃப்க்கு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யுங்க, இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துங்க. இது இலகுவான மெய்யை சொல்லித்தரேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை நீங்கள் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துனீங்கன்னா எக்ஸ் செவன் மைனஸ் ஒன், அதாவது எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் ஆகும்போது இந்த நடுவில் இருக்கிறது இவ்வளோத்தையும் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துறேன். ஸோ பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினா எக்ஸ் செவன் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் ஆகும்போது என்ன நடக்கும், எக்ஸ் பதில் நீங்கள் மைனஸ் ஒன்னை போட்டிங்களா தெரியும், இது வந்து பூஜ்ஜியம் ஆகும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்க போகுது, அதாவது வை பூஜ்ஜியமாக இருக்கும், எக்ஸ் வந்து மைனஸ் ஒன். எக்ஸுக்கு பதில் ஜீரோவை போட்டிங்கள்ல வை செவன் ஒன்று, எக்ஸுக்கு பதில் ரெண்டை போட்டிங்கள்ல சாரி ஒன்னை போட்டிங்கள்ல வை செவன் ரெண்டு. ஸோ இவ்வாறு ஒரு கிராஃப் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன்னை போடும்போது ஜீரோ ஆகுது, மைனஸ் டூவை போட்டிங்கன்னா ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் மோட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்டா ஃபர்ஸ்ட்டாக இந்த இடத்துல கிராஃப் வந்துச்சு, மோட் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் போடும்போது இந்த பக்கம் வந்துட்டு மைனஸ் ஒன்னால் அறுக்கப்பட்டுட்டு. ஸோ இந்த கேள்வி கிராஃபுக்கு சொல்லி கேட்க போகிறது இல்லை, உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீச்சும் ரேஞ்ச் டொமைன் தான் கேட்க போகிறாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு டொமைன் எழுதி பாருங்க. டொமைன் சொல்லப்படுறது எக்ஸ் எடுக்கக்கூடிய பெருமானம். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்க போகுது, இந்த இடம் தானே எக்ஸாக இருக்க போகுது. எக்ஸ் அடிச்சு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த லைன் இப்படி தொடர்ந்து போக போகுது. ஆகவே எக்ஸ் வந்து பூச்சத்துலேருந்து இந்த பெருமானத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே என்ன பண்ணலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் முடிவிலிருந்து முடிவிலி மட்டும் எந்த நம்பர்லாம், அதோட எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். சரி, இப்போ இந்த இடத்துல பார்ப்போம், மேல் நோக்கி பார்த்தோங்க என்னவா இருக்க போகுது, இதுன்ற ரேஞ்ச் என்ன இருக்க போகுது, ஜீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி ஜீரோ விட கூடவாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் எழுதுகிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்க போகுது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோவாக இருக்கலாம் ஜீரோ விட கூடவாக இருக்கலாம். ஆகவே என்ன போடலாம், ஜீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி ஜீரோ விட கூடவாக இருக்கலாம். ஸோ இவ்வாறு போட்டிங்களா, சரி அதோட எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு போடலாம். இல்லாட்டி நீங்கள் இதுக்கு பதில் என்ன போடலாம்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இதில் ஜீரோ ப்ளஸ் இந்த நோட்டு குறியீடு என்னென்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஆர் ப்ளஸ்னாலும் தெரியும் ஒரு நேர் மெய்யெல்லாம் இருக்க போகுது. இந்த நோட் எதுக்கு போகிறேன்னு பார்த்தோம்னா, ஜீரோ எதுக்கு போகிறேன்னா ஜீரோவும் அந்த ஆர் ப்ளஸோட இன்க்ளூட் ஆகுது, மெய்யனோட இந்த ஆர் ப்ளஸோட ஜீரோவும் இன்க்ளூட் ஆகுறத காட்டுறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு பீச். இதையே கொடுக்கலாம் இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் இவ்வளோத்தையும் கொடுத்துக்கிட்டாவும் காணும், விரும்புகிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்தது இன்னொரு பார்ப்போம், இன்னொரு கேள்வியும் செய்து பார்ப்போம். சரி, இப்போ எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது மோட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ. சரி, இப்போ கேட்டது டொமைனையும் ரேஞ்சையும் கேட்டுருக்காங்க, டொமைன் எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக எடுக்கலாம், டொமைன் எந்த வேலையும் எடுக்கலாம் எவ்வளவும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்தது பார்க்க வேண்டியது ரேஞ்ச் கேட்டுறதுக்கு, அதுக்கு நீங்கள் கிராஃப் இருக்கீங்களா. சரி, கிராஃப் எவ்வளோ இருக்கிற போறீங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது மொட்டுக்குள்ளே இருக்கிறத ஜீரோ ஆக்குவோம். சரி, இப்போ மொட்டுக்கு இருக்கிறத ஜீரோ ஆக்குறீங்களா, அதாவது த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னை நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணேன், இலவாக்குறதா நான் இதை சொல்கிறேன், விரும்பினதாக நீங்கள் கேட்கலாம். ஸோ எக்ஸ் செவன் ஒன் பை த்ரீ. இப்போ என்ன செய்யலாம்னா, எக்ஸ் செவன் ஒன் பை த்ரீ ஆகும்போது ஜிஎஃப் எக்ஸை காணுங்க, அதாவது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஒன் பை த்ரீயை போட போறீங்க. சரி, ஒன் பை த்ரீயை போட்டால் என்ன நடக்க போகுது, சுருக்கிறீங்களா ஒன் இது ஜீரோ ஆகிடும், என்னென்னா இந்த ஜீரோ தான் இக்வல் பண்ணிருக்கோம் மோட் ஆஃப் ஜீரோ ஜீரோ. ஸோ ஜிஎஃப் எக்ஸ் ரெண்டாக இருக்க போது, இப்போ எக்ஸ் செவன் ஒன் பை த்ரீ ஆகும்போது ஜிஎஃப் எக்ஸ் ரெண்டாக இருக்க போகுது, இதில் நான் குறிக்கிறேன் இவ்வாறு ரெண்டு. சரி, இப்போ அடுத்தது இப்போ ஒன் பை த்ரீயோட கூடின ஒரு பெருமானத்தை போடுவோம், ஒரு ஒன்னை போட்டிங்கன்னா த்ரீ மைனஸ் ஒன் மோட் ஆஃப் டூ எங்களுக்கு தெரியும் டூ, டூ ப்ளஸ் டூ ஃபோர். ஸோ இவ்வாறு ஒரு பெருமானம் வரப்போது, இது பண்ண போடும்போது இவ்வாறு வரும். அதே மாதிரி நீங்கள் மைனஸில் நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது மைனஸ் ஒன்னை போட்டிங்கன்னாவும் இதில் நான் இதில் மைனஸ் ஒன்னை போடுவோம், மைனஸ் ஒன்னை போட்டிங்கள எவ்வாறு வரும், இது வந்து கட்டாயமாக எவ்வாறு வரும், சமைச்சியில் தான் வரப்போகுது. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இது இவ்வளோத்தையும் மட்டும் பகிர்வோம், மொண்ட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னை மட்டும் நீங்கள் கீறி பாருங்க, கீறி பார்த்தீங்களா என்ன நடக்கும்டா, இவ்வாறு ஒரு கிராஃப் தான் வரப்போகுது. இந்த இடத்துல இவ்வாறு ஒரு கிராஃப் வரும், த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன்னை மட்டும் கீறி பார்த்தீங்கன்னா மொண்ட் ஆஃப் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கு, ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கோம், அதாவது இந்த கிராஃபில் ப்ளஸ் டூனா இந்த பையை வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இவ்வளோ இந்த தொடர்போடு என்ன செய்திருக்கோம், ரெண்டை கூட்டிக்கோம். ஸோ இல்லாததோடையும் நாங்கள் ரெண்டு ரெண்டு பெருமானத்தை கூட்டினோம்னு தெரியும், கட்டாயமாக இந்த இடம் வந்து பூஜ்ஜியத்தில் இருந்தது ஆரம்பத்தில் ரெண்டு கூட்டினா ரெண்டுக்கு வரும். ஸோ இல்லாத இடம் என்ன நடந்திருக்கு, ரெண்டால் கூடியிருக்கு. ஸோ இதுதான் கிராஃபாக இருக்க போகுது. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, டி ஆஃப் எஃப் சாரி ரேஞ்ச் ஆஃப் எஃப் தான் கேட்டிருக்குது, அதாவது பீச் வை எடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னவாக இருக்க போகுது,
ரெண்டாக இருக்கலாம். வை பெருமாள் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வை வந்துருக்குன்றாங்க, இந்த இடம் ஃபுல்லாக வை இருக்க போகுது. அதாவது இந்த இடத்த விட ரெண்டை விட ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டை விட கூடவாக இருக்கலாம். ஸோ என்ன குடிக்கலாம் பார்த்தோம்னா ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி என்ன இருக்கலாம்னா கூடவாக இருக்கலாம். அதை விட இவ்வளோ கூட வரல, அதை நீங்கள் போட்டுருங்க எக்ஸ் பிலோங்ஸ் டு ஆர். ஸோ இந்த விடையும் கட்டாயம் உங்களுக்கு நான் இருக்க போட்டு பார்க்க நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், இப்போ இன்னொரு கேள்வி தரப்படுறோம், அதுக்கான விடையை நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். சரி, இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது h of x 7 mod of 2x plus 3 minus 1. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வரைவை நீங்கள் கீறி பாருங்க, அதோடு என்ன செய்யுங்க ரேஞ்சையும் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸையும் கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.